close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. Hello friends, welcome to Behind Tamilachi. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போற டிஷ் பெப்பர் சிக்கன் எப்படி ஈஸியான முறையில் செய்யறதுன்னு பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெஹரின் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பார்த்துடலாம் வாங்க. பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் 1 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் பெருசீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு, 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. இப்போ பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க இத வறுத்து பொடி பண்ண வேண்டிய பொருட்கள் இருக்கு. மிளகு, சீரகம், வரமல்லி, சோம்பு, இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் விடாம ஃப்ரை பேன்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ப்ரௌன் கலரா வர வரல வறுத்து எடுத்துட்டு இத வந்து மிக்சி ஜார்ல நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரா வர வரல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போங்க நம்ம வறுத்து பொடி பண்ண வேண்டிய பொருட்கள் வந்து நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல கபகமான வாசனை வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய பெப்பர் சிக்கனில் வந்து அதிகமான மசாலா பொருட்கள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இந்த வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் தான் வந்து பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சுங்க, தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிருச்சுன்னு இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை முழுசா இதில் நம்ம போட்டுடலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரல நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க, கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துட்டு நமக்கு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போறவரை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு மசாலா அதிகமாக தேவைப்படாதீங்க, நம்ம தக்காளியில் எதுவும் போட தேவையில்லை. ரொம்ப ஈஸியான முறையில் இது சீக்கிரம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது கரம் மசாலா பொடி, கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம அதில் பெப்பர் போட்டிருக்கனால கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால மிளகாய் தூள் கொஞ்சம் நம்ம கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும்.
இப்போ சிக்கனை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுறோம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊத்திடலாம், நிறைய ஊத்தக்கூடாது தண்ணி. ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதும் கொஞ்சம் லைட்டாக இந்த சிக்கனை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆனது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலால எதுவும் இல்லாமல் நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது நம்ம பெப்பர் சிக்கன். இப்போ நம்ம இதில் ஊற்றி இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சுங்க. அடுத்தது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகு சீரகம், பெருசீரகம், மல்லி, வரமல்லி, அதெல்லாம் அந்த பொடியை வந்து இப்போ நம்ம இதை போட்டு கலந்துக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கே வந்து நம்ம இந்த கடைசியாக போடுறோம் பார்த்தீங்களா, இந்த பொடி தான் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல கமகமான வாசனை கொடுக்கும், இது நல்ல டேஸ்டாக இருக்கும், சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. இது நம்ம ரொம்ப நேரம் விட வேண்டாங்க, இந்த பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மல்லித்தலை லைட்டாக கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. நம்மளோட சூப்பரான கமகமான வாசனையோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் செய்த இதே முறையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த பெப்பர் சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும். Through the highways, till my shadow turns to sun rays.